நலமா நீங்க நலமா ஊடகவழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடகவழி இல்லம் நோக்கி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்பவே மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாள், என்ன? ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 31. என்ன நாள் ஜூலை 31 அப்படின்னு பார்த்தீங்கனாலே, நம்முடைய சேசு சபையை சார்ந்த அருட்தந்தையுடைய, அதாவது சேசு சபையின் இருக்கிற பாதுகாவலர் இருக்கிறார் இல்லையா, புனித லோயோலா இஞ்ஞாசியார், அவருடைய திருநாளை இன்று நாம் கொண்டாடும். அப்படிதானே? இவ்வளோ பெரிய புனிதர், ஒரு சிறந்த ஒரு புனிதர், ஒரு சபையை தோற்றுவித்திருக்கிறார். எவ்வளவு ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். அவர் ஆரம்பித்த அந்த சபைகளிலிருந்து எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார். திருச்சபைக்காக உழைத்திருக்கிறார், தங்களையே கொடுத்திருக்கிறார். மிக்க பெருமையாக இருக்கிறார். அந்த புனிதரை போற்றுவோம். அந்த புனிதர் வழியாக ஆண்டவருக்கு பண்பாடுவோம், நன்றி செலுத்துவோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை கத்துக்கலாம் இல்லையா? கட்டாயமா இன்னைக்கு ஒரு வார்த்தை கத்துக்கணும். என்ன? கோலை வந்து கோரை கோரை, புரியுதா? கோரை சின்னரா போட்ட கோரை அப்படின்னா என்ன? கேள்விப்பட்டிருக்குமே ஃபாதர், கோரை புல் அப்படிலாம் சொல்லுவோமே, அதே மாதிரிதான். எஸ், ஒரு புல், கோரை அப்படின்னா ஒரு புல், இல்லைன்னா பழுது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. கோரை ஒரு புல் அல்லது பழுது அப்படிங்கிறது. பெரிய ரா போட்ட கோரை அப்படின்னா என்ன? துளை, ஓட்டை அது மாதிரி சொல்றோம் இல்லையா, துளை துளை அது. அப்புறம் குவளை பாத்திரம், இந்த குவளை இப்படி இருக்கும் இல்லையா, குவளை தான். அப்போ சின்னரா போட்ட கோரை அப்படின்னா ஒரு புல், இல்லைன்னா பழுது. பெரியரா போட்ட கோரை அப்படின்னா துளை, இல்லைன்னா குவளை. கத்துக்கிட்டீங்களா? அதனால வாய்ப்பு இருந்தா இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துங்கள். இல்லை என்றாலும் தெரிந்து கொள்வோம், இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிந்து கொள்வோம். நம்முடைய தாய்மொழி ஒரு பொருள் தருவதல்ல, பல பொருள்களை தரக்கூடியது ஒரு சொல் எடுத்தோம்னா. அப்போ அதெல்லாம் தெரிந்து கொள்வது மிக்க நல்லது. எது எதற்கோ நம்ம வந்து மற்ற மொழிகளில் நிறையா வொக்காபுலரிஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா. நம்முடைய தாய்மொழி தமிழிலும் எத்தனையோ சொற்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம், அவ்வளோதான். ஒரு சிறிய வாய்ப்பு நான் கொடுக்கிறேன், ஆனால் இன்னும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். தமிழ் மொழியின் மேல், தாய்மொழியின் மேல் பற்றை வளர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ நிகழ்ச்சிகள் போகலாமா? என்ன ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அன்பர்களுக்கு, அவங்கள்ட்ட நம்ம பேசணும், உறவாட வேண்டும் என்றவரா கூட்டலாமா? முதல் அன்பர் யார் வரப்போறா? இந்த வந்துட்டார் ஊடக வழி இல்லம் வரவா. வணக்கம் சிஸ்டர். நலமா நீங்க நலமா? நலமாக இருக்கிறேன் சிஸ்டர், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு அருட் சகோதரி, பெரியவங்க இன்னைக்கு மாதா டிவியில ஒரு ப்ரோக்ராம்ல வராங்கன்னு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சிஸ்டர். என் பேரு பாதர், சிஸ்டர் கிளெமென்சியா பாதர், மாதவரம் சென்னை. ஓ ஓகே ஓகே சிஸ்டர். எனக்கு வந்து நான் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு ஒரு இங்க தாம்பரம் பக்கத்துல மண்ணிவாக்கம் அந்த இடத்துல இருக்கிறேன் பாதர் நானே. ஓ சரி. என்ன மாதிரி வயசான சிஸ்டர், ஒரு அங்க 7-8 பேர் இருக்கிறோம் நாங்க இங்க. சூப்பர் சிஸ்டர். ஆமா ஃபாதர், அவங்களோட தான் இருக்கிறேன். எங்களை பாக்குறதுக்கு ஒரு சுப்பீரியரு, பாக்குறதுக்கு ஒரு நர்ஸ் சிஸ்டர்,
உங்க சுப்பீரியர் பேர் என்ன சிஸ்டர்? அல்போன்ஸ் ஜோதி. அல்போன்ஸ் ஜோதி, ஓகே. சோ சூப்பர் சிஸ்டர். அப்புறம் உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா உங்க பேர்லாம் சொல்லுங்க. அப்பா பேரு ஆண்டனி பெர்னாண்டோ, அம்மா பேரு ரெஜினா. சரிங்க சிஸ்டர். மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில ஒரே வார்த்தையில என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி வந்து என்னுடைய வாழ்வின் மையமாக போயிருக்கிறது. பாரு, என்னுடைய வயதான காலத்துல எனக்கு மாதா டிவி என்னுடைய வாழ்வின் ஒரு மையமாக நான் பார்க்கிறேன். எப்ப பார்த்தாலும் மாதா டிவி திறந்து வச்சு நானே பார்த்துட்டு இருக்கேன். பாரு, முக்கியமாக மாசு நற்கரணி ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் மாசு நற்கரணி ஆராதனை வந்து பாடுறீங்க. ஐயோ, எனக்கு அந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு வச்சுட்டு இருக்கிற போது எழுதிட்டு நாங்க அதை எங்களுக்கு இங்க நற்கரணி ஆராதனை எவ்ரிடே வந்து இந்த சாப்டர்ல இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மணி நேரத்துல நான் பாடிட்டு ஜெபிச்சுட்டு இருப்பேன். எனக்கு இந்த பாட்டுகளெல்லாம் எனக்கு எப்படி நானு எழுதுறது, எப்படி நான் உங்கள்கிட்ட கேட்கறது அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன். அப்புறம் லெட்டர் கூட உங்களுக்கு எழுதலாம்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே இருந்தேன். நீங்களே என்ன இன்னைக்கு கூப்பிட்டது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல சிஸ்டர். அதனால உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். உங்களுடைய அட்ரஸ் மட்டும் நாங்க வாங்கிட்டு பேசிட்டு நாங்களே உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். நான் அதுக்காக காத்துட்டே இருக்கேன். ஒரு நாள் வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஃபாதர். ஆனா என்னால வர முடியாது ஃபாதர். இப்போ இருக்கிற நிலையில எனக்கு வர முடியாது. சரி 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 சிஸ்டர். மாதா டிவி எல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்க எப்படி அதை எப்படி அதை நினைக்கிறீங்க? மாதா டிவியை பத்தி, மாதா டிவியை பார்க்கும் பொழுது என்ன நீங்க உணர்வீங்க, என்ன ஃபீல் பண்ணுவீங்க? மாதா டிவியை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்தி உணர்ச்சி வருது. ரொம்ப பக்தியா இருக்கு பாதர். அந்த பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாதர். என்னுடைய வயதான காலத்துல இந்த மாதா டிவி எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அடைக்கலமான ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது பாதர். சிஸ்டர், நாங்க உங்களுக்காக எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். நீங்க தைரியமா இருக்கலாம், ஓகேங்களா? பாட்டு பாடுங்க கேக்கலாம். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள் வாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் அருகினில் இருக்க அருள் வாயோ என் தலைவா. அந்த ஒரு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் நிறைவா, அறியாயோ என் தலைவா. சூப்பர் சிஸ்டர், அழகு அழகு. என்ன அழகா பாடுறீங்க! பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாதர். எப்பவும் பாடிக்கிட்டே நான் இருப்பேன் பாதர். சூப்பர் சிஸ்டர், உங்களுக்கு அழகா அருமையான குரல். திடீர்னு என்ன கூப்பிட்டீங்க? இன்னும் நான் அழகா பாடுவேன். வெக்க, ஐயோ சிஸ்டர் வெக்கப்படுறாங்க. நீங்க நிகழ்ச்சியில வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், சரிங்களா? என்னுடைய வேலை இப்போ ஒரு பிரேயர் பண்ற வேலைதான் பாதர். வேற எந்த முடியாது. சாயங்காலம் தோட்டம் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் கொஞ்சம். மற்றபடி இங்க பிரேயர் லைஃப்லதான் நான் இருக்கிறேன் பாதர். இந்த நாட்கள எனக்கு ஆண்டவர் கூட்டி தந்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. அங்க சுப்பீரியர் எல்லா சிஸ்டரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ சோ மச் ஃபாதர். மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, அருட் சகோதரி அவர்கள், மேரியம்மா ரொம்ப பாசமா வந்து அழகா பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் குரல் அழகா பாட்டெல்லாம் பாடினாங்க இல்லையா? மாறா தொலைக்காட்சி அப்படியே அந்த அளவு கன்பு செய்யறாங்க. உண்மையிலேயே அருட் சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஒரு அவங்களோட இருக்கக்கூடிய எல்லா அருட் சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும்னா சிறப்பான பணிகளை அருட் சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதவரம் சென்ட் ஆன்ஸ் அந்த காங்கிரிகேஷனில் அவருடைய நிறுவனர் கிரை ஒழியர் ஞானம்மா காட்டிபத்திரி அவர்களுக்காக ஒரு விழா வந்து மறை மாவட்ட அளவில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட
அளவில் வந்து எடுக்கப்பட்டது இல்லையா, 22ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவர்கள் அடுத்த நிலைக்கு அந்த ஒரு அறிவிப்பு பணிகள், அதுக்காக திருப்பணிகள் இந்த அவர்களை வந்து அருளாளர் மற்றும் புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்காக ஒரு சில ஒரு சில என்கொயரிஸ்லாம் முடித்து அதை வந்து மறைமாவட்ட அளவில் அறிவிக்கக்கூடிய ஒரு திருநிகழ்வு என்பதை நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம வந்து இறை ஊழியர் ஞானமா அவர்கள் ஒரு விதவை தாயாக இருந்து சிறப்பாக பெண்களுக்காக பணி செய்திருக்கிறார்கள். இறை பணி அதை எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது, சரிங்களா? அதனால் அந்த சபை இருக்கக்கூடிய இரண்டு சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நண்பர் கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் சொல்லமா. வணக்கம். நலமா நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கிறோம். இங்க எல்லாரும் நல்ல அருட்தந்திரிகள் எல்லாம் நலமாக இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. இவங்க என்னோட அம்மா, என்னோட பேர் ஜாஸ்மின், அம்மா பேர் வந்து வயலட் மேரி, இவங்க அக்கா பெரிய அக்கா, இவங்க பேரு ஜெயந்தி ஆரோக்கிய மேரி. வீட்டுல மூணு பேர் தான் இருக்கீங்களா? நாங்க அஞ்சு பேரு, இங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறோம், மூணு பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்பா உள்ள படுத்துட்டு இருக்காருங்க. அப்பாக்கு 84 வயசு ஆகுது. அப்பா பேரு குருநாதன். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பத்தூருங்க ஃபாதர். திருப்பத்தூர் சகாய மாதா பங்கு. ஓ சூப்பர் சூப்பர். உங்க பங்கு சாமியாரோட பேரு? ஃபாதர் கிளமண்ட் இக்னேஷியஸ். ஓகே, அருமை. சோ மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லணும், என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு தோன்றது வந்து அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் மாதிரி. அது எப்போ நின்னுச்சோ, நின்னுட்டாலும் நம்ம உயிரோட இல்ல. அந்த மாதிரி மாதா டிவியும் அது இருக்கிறதுனாலதான் இப்போ எத்தனையோ பேர் முதியோருங்க, அப்பா அம்மா, எங்க அப்பா அப்பாவால சர்ச்சுக்கு போக முடியாது, வீட்டுலதான் மாஸ் பாக்குறாரு. அது இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த நம்ம சர்ச்சுக்கு போக முடியல அப்படின்ற அந்த ஃபீல் இல்லாம வீட்லயே இருந்து அவங்க மாஸ் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு உயிர் ஓட்டம் அப்படின்னாக்கா மாதா டிவிங்க. சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஃபாதர். பொக்கிஷம்னாக்கா அது விலைமதிப்பற்றது. அதுக்கு விலையே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னெல்லாம் டிவி எல்லாம் இல்லாத போது பைபிள் நாங்க படிப்போம் டெய்லி ஒரு நாள் தவறாம. அப்படி இருந்தாலும் நிறைய புரிதல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபாதர். எனக்கு 70 இயர்ஸ் ஆகுது. அப்படி இப்ப ஃபாதர் இவரு எடுக்கிறாரு பாருங்களேன், எடுத்து வாசி, அந்த அதுல வந்துட்டு நான் நிறையவே கத்துக்கணும். நிறைய இன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வரைக்கும். அருமை 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 அருமை. சூப்பர்மா, நீங்க சொல்லுங்க. காதல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் எப்பொழுதும். சமையல் செஞ்சுட்டே கேட்குவோம். சோ மாதா தொலைக்காட்சி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு உணர்வு நீங்க பெறுவீங்க? அதுல ஒரு ஒற்றுமையே இருக்கும் ஃபாதர். ஒற்றுமையா, ஏன்னா வேற ரூம்ல எல்லாம் இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா உட்காந்துப்பாங்க. இந்த பொம்மை எல்லாம் மொபைல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து உட்காந்து பாக்குறதுக்கு. சோ உங்க குடும்பத்தையே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி மாதா தொலைக்காட்சியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் கேட்கும் பொழுது உங்களை மாதிரி மக்களுடைய ஆதரவு, ஜபம், உதவியினாலதான் மாதா தொலைக்காட்சி இந்த அளவுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது, இறையாட்சி பணியை செஞ்சிட்டு இருக்கு.
தொடர்ந்து நீங்க மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, தனிப்பட்ட ஜெபத்துல, இங்க இருக்க ஒரு 70 பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு, சரிங்களா? சரி, சேர்ந்து ஒரு பாடல் பாடுங்க, கேட்கலாம். மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. கனிவு இரக்கம் தாழ்ச்சியை கற்றுத்தாரும் நல்ல இயேசுவே, இயேசுவின் திரு இதயமே, எளியோரின் அரசரே, கனிவு இரக்கம் தாழ்ச்சியை கற்றுத்தாரும் நல்ல இயேசுவே, பகை வருக்கு நான் அன்பு செய்ய, வேறு போக்கு நான் ஜெபிக்கவும், பகை வருக்கு நான் அன்பு செய்ய, வேறு போக்கு நான் ஜெபிக்கவும், இரக்கம் காட்டி மன்னிக்கவும், கற்று தாரும் நல்ல இயேசுவே, இரக்கம் காட்டி மன்னிக்கவும், கற்று தாரும் நல்ல இயேசுவே, 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 கற்று தாரும் நல்ல இயேசுவே. ஓ சூப்பர், அருமை அப்பா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அழகா பாடுறீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சேர. ஆமா பாடல, ஈவினிங் பிரேயர் முடிச்சிட்டு டெய்லி பாட்டெல்லாம் பாடுவோம். சூப்பரா இருக்கு, உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப சிறப்பு மிகு, அழகா அப்படியே பாடுறீங்க. அப்படியே கேட்பதற்கு ரொம்ப இனிமையா, பிரேயர்ஃபுல்லா இருந்துச்சு, பக்தி உணர்வோட அப்படியே இருந்துச்சு எனக்கு. அதனால ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து. உண்மையிலேயே சிறப்பான ஒரு பங்கேற்பு, உங்களுடைய பங்கேற்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய குடும்பத்தை நான் வந்து இன்னைக்கு சந்தித்த உங்களோட உறவாடி இருக்கிறேன், அதனால ரொம்ப சந்தோஷம். அதனால அப்பாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, ஓகேங்களா? தூங்கிருக்க கேட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல மல்ல மத்த எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. ஜூலை 15th 50th வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம், ஃபாதர் மாதா டிவியோட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. சூப்பர் சூப்பர். சோ வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு, பொன் விழா, திருமண பொன் விழா நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ. அதனால நீங்க மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக எப்பொழுது ஜெபிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ, தேங்க் யூ, நன்றி, காட் பிளஸ். தேங்க் யூ, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். ஜாஸ்மின் திருப்பத்தூர், அந்த அருமையான ஒரு பாசமுள்ள பக்தியான ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அப்படியே அவங்க வீட்டுக்கே போய் அப்படியே பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு அப்படியே வந்துச்சு. அருமையாக பாட்டெலாம் பாடி மாதா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது இல்லையா? இது மாதிரி எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள் மாதா தொலைக்காட்சி கொண்டாடக்கூடியவர்கள். கடவுளுக்கு நன்றி செல்வோம். அன்பான குடும்பங்களை ஆண்டவர் மாதா தொலைக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறுதியாக ஒரு அன்பர் கூட்டலாமா, நல்லா சரிக்கலாமா, ஊடக வழி இல்லை அங்க போவோம். வணக்கம். வணக்கம் போற நலமா, நீங்க நலமா? நலம் போற, ரொம்ப நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறோம். உங்களது நாள சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. ராஜேந்திரன். அப்பா பேர் அம்ப்ரோஸ், அம்மா பேர் எலிசபெத் ராணி, மனைவி திங்கி பிரவீனா, ஓகே, ரெனோ அம்ப்ரோஸ் ராஜ், திருவண்ணாமலை மாவட்டம், பவித்ரம் கிராமம். நீங்க என்ன அம்ப்ரோஸ் 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 ஃபேமிலி நீங்க? ஆமா பாரு, சூப்பர் சூப்பர். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி பார்ப்பவர்களின் மனங்களின் மனசாட்சியை மாற்றும் டிவி. ஆ
சூப்பர். பார்ப்பவருடைய மனசாட்சி மாற்றும் ஒரு தொலைக்காட்சி. மாதா டிவி பார்ப்பவர்களின் மனங்களை மாற்றும் மாதா டிவி. சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு? மாதா டிவி பார்க்கும் போது நம்ம மனசை மாறும் அப்படிங்களா? பல சிந்தனைகள் நமக்குள்ள வந்திருந்தாலும் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு அறிவுரைகள் அதுல தொடங்கி அடோரேஷன் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராதனை நேரம் வந்து மனசை உருவப்படுத்தி கடவுளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு இடமா நேரமா நமக்கு கிடைக்கும். சூப்பர். நீங்க மட்டும் தான் பாப்பீங்களா, வீட்டுல எல்லாரும் பாப்பீங்களா? நாங்க எல்லாருமே பார்ப்போம். சரி சரி சரி. சோ குடும்பமா சேர்ந்து மாதா டிவியோட சேர்ந்து பிரேயர் பண்ணுவீங்க அப்படிதானே? வெரி குட். வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். சோ உங்க பகுதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க மாதா டிவிய பத்தி? பகுதியில் எல்லாருமே மாதா டிவி காலையிலே ஆன்மீடுவாங்க போல. வீட்டுலயே அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. திருப்பதியை முக்கியமா பார்ப்பாங்க. சத்தம்லாம் கேட்கும் இப்ப காலையில உங்க உங்க ஊர்ல வந்து ஒரே மாதா டிவி சத்தமா கேட்கும் இப்போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை. நீங்க எந்த ஸ்கூல்ல எந்த கிளாஸ்க்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க? இங்க போரூர், சென்னை நியர் போரூர் போற. டான் மெட்ரிக் ஹையர் செகண்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க போற இங்கிலீஷ். ஓ சூப்பர். ஹேண்ட்லிங் போற. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அருமை, உங்களோட இவ்வளவு நேரம் பேசுறது, ஒரு பாடல் பாடுங்களேன் கேட்கலாம். பாட்டுலாம் பாடுவீங்களா? பாடுங்க. சம்மத நீ இறைவா, சம்மத நீ தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும், பாலையிலே சிறு மலராகவும் மாறிட சம்மதமே இறைவா, மாறின சம்மதமே சம்மதமே இறைவா, தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்வின வரம் தருவா, தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்விட வரம் தருவா, திருவாசலுடைய நினைந்து உயர் கனிவாகவே நெஞ்சில் பாதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் பெறவே என்னை அழைக்கின்றான். சம்மதமே இறைவா. ஃபயர் கிளாஸ் நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட் வெரி குட் சூப்பர். அப்படிதான் இருக்கணும். பங்குல வந்து ஏதாவது ஒரு பங்குல நம்ம பங்குல வந்து ஆக்டிவா இருக்கணும், ரொம்ப முக்கியம். வெரி குட். அருமையா பாடினீங்க, அருமையா பேசுனீங்க. சோ வீட்டுக்கு போன பிறகு எல்லாரையும் கேட்டு நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்க சரிங்களா? உங்களுடைய நலனையும் நான் விசாரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதனால நீங்க மாதா டிவிக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது சேர்ந்து ஜெபிச்சுக்கோங்க, நாங்களும் உங்களுக்காக எப்பொழுது ஜெபிக்கிறோம் சரிங்களா? Okay, God bless you. Thank you. Ambrose Rajendran, ஒரு ஆசிரியர் சிறப்பாக ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். அருமையான பகிர்வு, அருமையாக பாடியிருக்கிறார். நம்முடைய அன்பர்கள்லாம் எல்லாம் சிறப்பான பாடகர்களாக இருக்கிறாங்க, சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சி அதிகமாக நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே எந்த அளவுக்கு
பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லையா. ஆனா நேரம் தான் நமக்கு பத்தாது. பரவாயில்ல, பங்கெடுத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், நான் சொல்றது தான் திருப்பி சொல்றேன், 7 3 5 8 0 8 0 8 0 7 7 3 5 8 0 8 0 8 0 7. நலமா ஃபாதர்னு அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்க, ஃபாதர் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்லாம் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், புரியுதுங்களா. இங்கேருந்து உங்களுக்கு டைரெக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. டோன்ட் வரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இல்லைனா பக்கத்தில் யாராவது பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, புரியுதுங்களா. அதனால் பெரியவர்கள் நிறைய பேர் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எங்களுக்கு தெரியுது. கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் முடியும். நான் சொல்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், புரியுதுங்களா. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா. ம், சரி. இப்போ இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாமா? இன்று திருப்பலியில் நாம் வாசிக்க கேட்டது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அறிவற்ற செல்வன் ஓமையை ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 15. இது நம்ம ரெகுலராக நம்ம கேட்டிருக்கிறோம், மனப்பாடம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்று நான் என்ன நினைக்கிறேன், எந்த வார்த்தையை மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 21. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே, புரியுதுங்களா. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய், அப்படின்னா என்ன, அந்த கடவுள் நமக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்துருக்கார், அவருடைய விழுமியங்களை தாங்கி வாழ வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஆனால் பயனற்ற நம்ம செல்வத்தை சேர்க்கறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்றே தெரியாது. அந்த அறிவற்ற செல்வன் எல்லாம் சேர்த்து வச்சான், கடைசியில் போசுக்குன்னு போயிட்டான். சேர்த்து வச்சதில் என்னாச்சு, யாருக்கு போச்சு தெரியல. அப்படி தான் இன்றைக்கி பல நேரங்களில் அப்படி தான் ஆகுது. நான் நிறையா சேர்த்து வச்சிட்டேன், நிறையா சேர்த்து வச்சிட்டேன், வாட் இஸ் த யூஸ். அப்போது கடவுள் முன்னிலையில் எப்படிப்பட்ட செல்வத்தை கொண்டிருக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். இந்த பொருட்கள், பதவிகள், பணம், பேராசை, புகழ், இதுதானா, அது நிலையற்றது. ஆண்டவருடைய அன்பு தான் மிக முக்கியமானது. கற்றுக் கொடுத்த விழுமியங்கள் தான் நிலையானது. அந்த விழுமியங்களை நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நாம் உண்மையிலேயே கடவுள் முன்னிலையில் செல்வம் உள்ளவர்கள், புரியுதுங்களா. ஆசீர்வாதம், கடவுளுடைய முன்னிலை செல்வம் உள்ளவர்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, அவருடைய அன்பு அதிகமாக தேவை. அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவோம், சரியா அன்பர்களே. அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மாதிரியே இன்னும் நீங்கள் பங்கெடுக்கணும்னா முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களை அடுத்த வாரம் நாங்கள் கூப்பிட்றோம், நல்ல விசாரிக்கும், சரிங்களா. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை ஜபத்தில் இணைந்திருப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, நம்மை என்றென்றும் ஒருங்கிணைத்து தேவையான செல்வங்களை கொடுத்து பாதுகாத்து நமக்கு மென்மேலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து தாங்கி பிடிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், சரிங்களா. பாய்.